அப்போ இந்த சூப்பரான கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் வாங்க. ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட சேனலுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு தொக்கு செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி இந்த தோல் எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒயிட் கிட்னி பீன்ஸ், இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் வேணுமெண்டா ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்து போடலாம். இது வந்து நான் அந்த கேன் தான், இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான தக்காளி காய், பச்சை தக்காளி காய் போட்டு தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க தக்காளி காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாய், நாங்கள் ஊரில் கறி மிளகாய்னு சொல்லுவோம், இந்த மஞ்சள் வச்சு செய்கிற மிளகாய், இந்த மிளகாயும் 1 மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை விட நிறைய உள்ளி, சின்ன வெங்காயமும் நிறைய, 1 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறேன். வப்பில் 1 தண்டு, கொஞ்சமாக புளி. ஏன்னு சொன்னால் நான் இந்த தக்காளி காய் போடுறபடியாக அதுலேயே புளிப்புத்தன்மை இருக்கும். கொஞ்சமாக புளி விட்டால் தான் அந்த கறி கொஞ்சம் திக்காக வரும். நான் தக்காளி பழம் போடல, அதுபடி என்ன புளி, தேவையான தாளிக்க தேவையான ஸ்பைசஸ் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கு கோகோனட் ஆயிலில் தான் செய்ய போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரையும் வர பொரியலன்னு சொல்கிறது, அதுவும் செய்கிறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்கோ எப்படி இந்த கருவாட்டு தொக்கு செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். அழிக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கேன் 1 ஸ்பூன். நான் இதுக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், வெந்தயம் நிறைய போட்டால் கசக்கும், உளுத்தம் பருப்பு, வெறும் சீரகம் எல்லாம் நல்லாவே பொரிஞ்சிட்டுது. அந்த கார்லிக் எடுத்து போடுறேன், வச்சுக்க சின்ன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கருவேப்பிலையும் இதில் போடுறேன், போடுறேன். கறிமிளகாய்ன்னு நாங்கள் ஊரில் சொல்லுவோம், அதையும் நான் இதுக்குல போடுறேன். கொஞ்சம் அதோடு சேர்ந்து இந்த வெங்காயமும் மெனும் வதங்கிடும். மீடியம் சைஸ் மாதிரி 1 தக்காளி காய், இதாலும் 1.5 ஸ்பூன் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கிட்டுது. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். ஒரு கொஞ்சமாக அந்த புளி விட்டு அந்த டிசாலியை அரைவாசிக்கு திருப்பியும் தண்ணி விடுறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதுபடியாக இதுக்கு கொஞ்சமாக இந்த கிரேவி கலவாக போடுறேன். பேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம். பார்ப்போம், பாருங்க நல்லா நல்லா கொதிச்சு அந்த நம்பிட்ட தாளிச்ச எண்ணெயெல்லாம் சைட்டில் பிரிஞ்சு வந்துட்டேன். இனி இந்த கருவாடை நான் அதில் போடுறேன். கருவாடு வந்து கன நேரம் குக் ஆக தேவையில்லை, உடைஞ்சிடும். இதில் போடுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி, இது வந்து கேன் அண்டபடியாக நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். கேனை நேரம் நாங்கள் குக் பண்ண விட தேவையில்லை. 1 ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா, போட்டு இன்னும் 2 மினிட்ஸ் விட்டால் இந்த கறி ரெடி ஆயிடும். நான் உங்களுக்கு அந்த லீவ் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சமாக கருவாப்பில சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். நான் இப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இந்த சூட்டிலேயே விட போகிறேன், இந்த ஃப்ளேமையும் ஓ பண்ணி போட்டோம். பாருங்க இந்த சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிருக்குது. இந்த கருவாட்டு தொக்கோடு நான் இன்றைக்கி ரைஸ் தான் லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். நான் கணிக்கீரை வர பொரியலன்னு சொல்லலாம், வர செய்ய போகிறேன். கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கிறேன், தேவையான கடுகு, உத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் சீரகத்துக்கு. அப்போ இந்த கடலை பருப்பையும் இதோட போடுறேன் பொரியலுக்கு. இப்போ இந்த கடலை பருப்பு வெங்காயமோட சேர்ந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. அம்மா இந்த கிரஸ் சில்லி போட போகிறேன், உங்களோட ஸ்பைஸிக்கு ஏற்றது போடலாம். இப்போயும் நாங்கள் இந்த கீரை பொரியல் வரேன் எல்லாம் என்ன செய்தாலுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி இந்த கலர் சேஞ்ச் பண்ண கூட எடுக்க வேணும். நான் இதுக்கு தேவையான சால்ட் போடுறேன், நான் கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போடுறேன் பாருங்க சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரையும் ரெடி ஆயிருக்குது. இங்கே எப்பவும் என்ன கீரை சமைச்சாலும் அந்த கலர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் தான் அதில் உள்ள சத்து எல்லாம் இருக்கும். டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருக்கு. அரிசி சோறு, பொன்னாங்கண்ணி வர மரவள்ளி கிழங்குகளை நான் மாங்காய் போட்டு தான் எப்பயும் வைக்கிறேன். நான் மாங்காய் போட்டது கருவாடு. நீங்களும் உங்களோட வீட்டை உங்களோட ஃபேமிலியோட அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட
ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.